பண்ற லைட் எரியுதுன்னு பார்த்த மச்சான். அதெல்லாம் நல்லா தான் மச்சான் எரியும். சார் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்களா, வெர்ஷன் 2 இன்னைக்கு நம்ம வெடிக்க போறோம் மச்சான். வெடிச்சு என்ஜாய் பண்ண போறோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷான கிராக்கர்ஸ். ஃப்ரெஷ்ஷான மீன்ஸ் வந்து புது புது வெரைட்டியான கிராக்கர்ஸ் பத்தி நிறைய எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ வெடிச்சு சமயம் மாஸ் பண்ண போறோம். வாங்க வாங்க வேகமா என்ஜாய் பண்ணலாம் மச்சான். வெடிங்கிட்டு இருக்கு, வெடி அங்கிட்டு இருக்கா. டேய் என்னடா அது, சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. ஃபர்ஸ்ட் நாம வெடிக்க போறது இந்த வெடிதான் மச்சான். என்ன மச்சான் சொல்லு போறோம். டேய் இது என்னன்னே தெரியலடா, அட்டை மாதிரி இருக்கு. இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெடி மணி சரம். இந்த வருஷத்துக்கான புது வரவு இது ஒரு புது முயற்சி. அடுத்த வருஷம் தான் இது மார்க்கெட்டுக்கு சேல்ஸ்க்கு வரும். இப்ப நம்ம இந்த வெடிமீன் சரத்தை போயிட்டு வெடிச்சு பார்க்கலாம் இது எப்படி வெடிக்குது அப்படின்னு. இந்த வெடிமீன் சரம் எப்படி வெடிக்கும் அப்படின்னா இப்படி வச்சுட்டு நம்ம பத்த வச்சோம் அப்படின்னா இது வழியா நெருப்பு போயிட்டு பட பட படம் சரவடி வெடிக்கிற மாதிரி வெடிக்கும். சுத்திலும் பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல விழுந்து வெடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வெடிச்சு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஓப்பனான பிளேஸ்ல மட்டும் வச்சு வெடிக்கணும். இப்ப பத்த வைக்கலாம். வெடிமலை சரம் பாத்தீங்க அப்படின்னா மச்சம் எப்படி வடிச்சது, சும்மா தெருக்கி விட்டுருங்க பட்ட 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 பட்டனு கேட்டுச்சு. நெருப்பு போய் பட்டபட்டம் வடிச்சது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நான் கூட ஒரே அடியா பத்தி எரிஞ்சிட்டு நினைச்சா அப்புறம் வந்து வெடிச்சிச்சு பாருங்க, சும்மா வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். முன்னே சொன்ன பாத்தீங்களா ஓப்பனான பிளேஸ் எல்லாம் வெடிக்கணும் அப்படின்னா வந்து பத்தனோட பாத்தீங்கன்னா சுத்திலும் விழுந்து விழுந்து வடிச்சது மச்சான். நல்லா இருந்துச்சு இல்ல. இதுல பாத்தீங்கன்னா கலர் வெடிமணி சரம்லாம் இருக்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரும். சோ அடுத்த அடுத்த ஒரு வெடி இருக்கு, அதை வெடிக்கலாம் வாங்க. எல்லாமே புதுசு தாங்க, அடுத்ததும் புதுசு தான், வாங்கப்போம். அடுத்தபடியா நம்ம வெடிக்க போற வெடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஹை பவர்டு கன் அவுட். வேற லெவல்ல வெடிக்கும் செம்மையா பாத்தீங்கன்னா ஹைட்டு போனாங்க, செம்ம சவுண்டா இருக்கு அப்படின்னாங்க. இதை தான் நம்ம அடுத்து வெடிக்க போறோம். மச்சான் போ மச்சான், வெடிப்போம் மச்சான். வா மச்சான் வா மச்சான், பத்திட்டா பாருங்க நான் எட்டி நின்று வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டா. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெகா சைஸ்டு மெகா பவர்டு பேப்பர் வாமா நான் தான் வெடிக்க போகிறேன். ஸோ பற்ற வச்சிடறேன், நானும் எட்டி ஓடி போகிறேன். ஏன்னா சரியான சவுண்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ரெடி வந்துட்டு ஓட 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 வெடிக்க போகுது. ஆறு ஆறு மெகா பவர்டு பேப்பர் பாம் வெடிக்கும் போது இந்த இடத்த சுத்தி குப்பைகளை பாருங்களேன் எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு. அதே போல சவுண்டு எப்படி இருந்துச்சு நீங்களே பாத்துருப்பீங்க பாருங்களேன். வெடி வச்ச இடம் இந்த இடம். ஆனா வெடியை தாண்டி ரொம்ப தூரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த செடிகள் இருக்கு. வெள்ள இருக்கான் செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியில பாத்தீங்கன்னா வந்து வெடி அடிச்சு போர்ஸ் பாருங்களேன். செடி கிளையெல்லாம் உடஞ்சி போயிருக்கு பாருங்களேன். சரியான போர்ஸுங்க, சரியான சவுண்டு, சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. என்ன வச்சான் அதனாலதான் சொன்னா மெகா பவர்டு பேப்பர். இந்த மாதிரி பேப்பர் வாம்பெல்லாம் வெடிக்கும் போது பயமா இருக்குது எனக்கு தாங்க ஃபர்ஸ்ட். எதனால அப்படின்னா நம்ம பக்கத்திலே நின்று வீடியோ எடுக்கிறோமா அது மட்டும் கிடையாது, நம்ம கேமராமேனோட மூஞ்ச நீங்க பாக்கணுமே. அதிரடி குண்டு சரத்தை பத்தி பார்த்தா வைக்க போறேன். வெடிச்ச பிறகு இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம். ரெடியா பாருங்களேன், அதிரடி குண்டு வெடிச்ச பிறகு இந்த இடம் எப்படி இருக்குன்னு. வெடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு வெடிச்ச பிறகு எப்படி இருக்கு நீங்களே பாருங்களா. சரியான டேமேஜிங்க. என்ன மச்சான் இங்க பாரு, புல் புண்டெல்லாம் ஒன்னையும் காணும் மச்சான். அந்த ஏரியாவில கரு வந்து ஒரு 6 மாசத்துக்கு இந்த இடத்துல இருந்து எழுந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு பார்த்து சரியான டேமேஜ். கீழே விழுந்து வெடிச்ச இடத்தையும் பாருங்களா, தரையெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்னு. அத்தி சரியான டேமேஜிங்க. சோ புல்லு பாத்தீங்க அப்படின்னா 6 அடி உயரத்து தெரிஞ்சது, இப்ப பாத்தீங்கன்னா வெறும் தரதான் தெரியுது. சும்மா அடுத்த வீடியோ வெடிக்கலாம் மச்சான். வாமச்சான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முரட்டுக்காலை ஒண்ணு வெடிக்கலாம் மச்சான். எப்படி மச்சான் வெடிக்கிறது, தண்ணி நேரம் இருக்கு, தண்ணிக்குள்ள போட்டு வெடிக்கலாம். முரட்டுக்காலை ஒண்ணு கமான் பத்திட்டு பத்திரு தண்ணீர் மட்டாச்சு. ஏ என்னடா ஆணையா முட்டுது,
முருண்டைக்காய் ஒண்ணு பாத்தீங்கன்னா பக்கா அடிச்சுட்டேன் வெடிச்சு செதறதுல தண்ணி எல்லாம் பறக்கிறது நீங்களே பாத்துருப்பீங்க மச்சான் கேமரா எடுத்து வீடியோ மச்சான் ஆனாவோட ஆனாவோடங்கிறான் நல்லா என்ன பண்றது அப்படின்னு தெரியல அடுத்த அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அது முருண்டைக்காய் 3 நம்ம அடிக்க போறோம் அதுக்கு எதுக்குறா அந்த பைப் எடுக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படி மச்சான் அதை சொல்றேன் சோ இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த முருண்டைக்காய் 3 கொளுத்தி உள்ள போட்டுறமே இந்த முருண்டைக்காய் 3 பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத பாக்க போறோம் இந்த பைப்பை கிழிக்குதா இல்ல என்ன ஆகுது அப்படிங்கறத பாக்க போறோம் என்ன மச்சான் கிரேசியான எக்ஸ்பிரிமெண்ட் வாங்க நம்ம வெடிச்ச அந்த முரட்டுக்கால 3 பாத்தீங்க அப்படின்னா கன் அவுட்டோட பைப்பு சுக்கு சுக்காகிடுச்சு கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா அடிமுக்கு அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா அது தனியாக போயிடுச்சு மேலோட பைப்பு தனியாக போயிடுச்சு இடைப்பட்ட பாட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு என்ன வச்சா இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கெல்லாம் கிட்ட நிற்க விட்டா என்னங்க பண்ணுறது இதுலேருந்து பிரிச்சுக்கிட்டு வந்து அடிச்சு முத்து மச்சானோட கண்ணு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கும் இருக்கும்ல அதுமாதிரி தான் நான் ஓரமாக என்னை விட பயந்து கொளுத்து விட்டு போய் நிற்கிறேன் 2 கிலோமீட்டர் அந்த தள்ளி ஸோ இருந்தால் நல்லா இருந்துச்சு மச்சான் நல்லா இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் பயமாக இருக்குல்ல அடுத்த வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோ அடிக்கலாம் போ மச்சான் எடுத்துருவோம் மச்சான் சிம்மா 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 நிறைய சிம்மா மச்சான் இல்லைங்க நான் ஒரு ஒரு இதுக்கு வந்த பொசிஷனுக்கு வந்தேன் வேற ஒன்றும் கிடையாது அடுத்ததான் நம்ம ஒடிக்க போகிறது அந்த நரசிம்ம வடி தான் இந்த வடியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒடிப்போம் மச்சான் ஓனாம் போது மிரிச்சு விடாது ஸோ நரசிம்மாவை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம மண்ணுக்குள்ள வச்சு ஒடிக்க போகிறோமே இந்த நரசிம்ம வடியை நமக்கு வெடிச்சு கட்ட போகிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து முத்து மச்சான் நான் பார்த்தா மச்சான் ஸோ முத்து மச்சான் பார்த்தீங்கன்னா வந்து நரசிம்ம வடியை மண்ணுக்குள்ள வச்சு வெடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் பத்தி மண்மழை பொழிந்து விட்டது ஸோ இந்த நரசிம்ம வெடியை நம்ம மண்ணுக்குள்ள வச்சு வெடித்ததுனால நமக்கு என்ன பயன் கிடச்சிது அப்படின்னா வந்து இந்த இடத்துல இருந்த தேவையில்லாத குப்பைகள் பார்த்தீங்கன்னா வந்து 4 பக்கமாக செதறி அடிக்கப்பட்டுச்சு இப்படி செதறி அடிக்கப்படுறதுனால பார்த்தீங்கன்னா வந்து அது எல்லாம் வந்து உரமாக விடணும் வச்சேன் என்ன பெருமுருட்டாதுக்கா ஏ இதில் என்னப்பா பயன் ஒரு கீழே கமாண்டில் கேட்டு விடுங்க வீச மச்சான் கேட்டு பிடிச்சிருந்தா ஒரு தகுதி வேணும்டா மச்சான் ஏதோ ஒரு வகையில டக்குன்னு பத்தல 3 பத்து பேப்பர் குண்டு கலருக்கு பேப்பர் குண்டு என்ன மச்சான் அது ஒன்றும் மச்சான் கையிலேருந்து தொடச்ச மச்சான் மருந்து டேய் எங்கேயாவது ஏதாவது பங்கம் பண்ணி விட்டுறாங்கடா அடுத்துதான் நம்ம வெடிக்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கலர் குண்டு மச்சான் சும்மா வேறு லெவல் எல்லா கலர்லேயும் இருக்குங்க இதை தான் வெடிக்க போகிறோம் இதை வந்து நம்ம ஒன்றா வெடிக்க போகிறது கிடையாது ஒன்றா வெடிக்க போகிறோம் இருபது கலர் குண்டை ஒன்றா அடிக்க போகிறமே மச்சான் நீ தான் பற்ற வைக்கிறது என்ன வார்த்தை சொன்ன மச்சான் மச்சான் நெஞ்சம்லாம் நீ தான் பண்ண போய் பத்த என்ன பேச்சு பேசுகிறான் உருட்டுறாங்கல்ல பத்த வைக்கட்டுங்க நம்ம எதுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக நின்றுக்கோம் ஏன்னா இவங்க வந்து எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு 20 பேப்பர் தான் கலர் குண்டு பார்த்தீங்க அப்படின்னா 20 வச்சேன் கிட்டத்தட்ட ஒரு 15 குண்டு அடிச்சுட்டு மிச்சம் 5 குண்டு பார்த்தீங்கன்னா செதறி வந்துருச்சு நம்ம பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு பட் இருந்தாலும் அந்த மழையிலும் இந்த வானத்தை விட்டு முடிச்சுட்டு இந்த வருஷத்துக்கான நாட்டு வெடியோட சீரியஸை முடிச்சுக்கலாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வீடியோ தான் போட்டிருக்கேன் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுமா இதுவரையும் நம்ம சேனலில் ஏன் வீடியோவே போடலை 6 பார்த்தீங்கன்னா பெரிய பிரேக் விட்டோமே அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானும் முத்து மச்சானும் ஜெயிலுக்குலாம் போக வேண்டிய நிலமை வந்துச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வரும் தீபாவளி கழிச்சு இப்போ வந்து இந்த வானத்தை கொடுத்துட்டு நம்ம இடத்த கழிப்போம் மழை வந்துருச்சு மச்சான் இடு மச்சான் இடு மச்சான் ஹாப்பி தீபாவளி எல்லாரும் பார்த்தீங்கன்னா தீபாவளியை சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டாடுங்க எக்கச்சக்கமாக பட்டாசு வாங்கி விடிங்க ஜம்மையாக பண்ணுங்கள் என்ன மச்சான் சேஃபாக விடிங்க ஆமாம் ஓகே மீண்டும் மட்டும் சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட டாடா பாபா சொல்கிறது கேமராமேன் மோகன் கூட உங்கள் பாலா அண்ட் முத்து மச்சான் பாய் மச்சான்ஸ்